நம்ம ஒரு ஒரு வீக்கும் வந்து ஒரு ஒரு லெசன் வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொல்யூஷன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிவியூ ஷோ. அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அடிப்படை நாலேஜ், அதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெசனை கொஞ்சம் பார்த்தோன்னா இன்னும் பெட்டர் வியூ கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உங்களுக்கு இதில் அது அந்த மொத்த லெசனையும் சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் நீட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள், ஸோ அதையுமே வந்து நம்ம எப்படி எந்த போர்ஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றின ஒரு அனலைசேஷனுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து தமிழில் வந்து தமிழ்லையும் தேடி எழுதியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் அந்த லெசன் பேர் வந்து சொல்யூஷன், தமிழில் வந்து கரைசல் இதில் அந்த யூனிட்டோட பேர். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனாக செறிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் பை வெயிட், வால்யூம் பை வால்யூம், வெயிட் பை வால்யூம், அப்புறம் மொலாரிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், சரியா? இது தமிழ்லையுமே இதே பேர் தான் வரும். அடுத்து வந்து சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டினா என்னென்னா சாலிபிலிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா சாலிட் இன் லிக்விட், கேஸ் இன் லிக்விட். சாலிபிலிட்டினா தமிழில் வந்து கரைதிறன். ஸோ கரைதிறனை பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம் இருக்குது, சாலிட் இன் லிக்விட் அதாவது திண்மம் இன் நீர்மத்தில், கேஸ் அதாவது வாயு வந்து நீர்மத்தில். அடுத்து வேப்பர் ப்ரெஷர், சரியா? ஸோ வேப்பர் ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வேப்பர் ப்ரெஷர் எதோடைய வேப்பர் ப்ரெஷரை பற்றி படிப்போம் அப்படின்னா லிக்விட் இன் லிக்விட் அண்ட் சாலிட் இன் லிக்விட். தமிழில் வந்து அதுக்கு பேர் வந்து ஆவி அழுத்தம், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன், சரியா? ஸோ ஐடியல் அண்ட் நான் ஐடியலில் ரெண்டு படிப்போம், ஒன்று பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்று நெகட்டிவ் டீவியேஷன், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லியல்பு கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அடுத்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சரியா? ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த மட்டும் மொத்தம் வந்து நாலு மேஜர் போர்ஷன்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர், டிப்ரெசிங் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். தமிழில் சொல்லணுன்னா ஆவி அழுத்த குறைவு, உரைநிலை தாழ்வு, கொதிநிலை உயர்வு, சவூடு பரவல், சரியா? ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று வந்து அப்நார்மல் மோலார் மாஸ் அண்டு நார்மல் மோலார் மாஸ். ஸோ வந்து நம்ம சொல்யூஷன் லெசனில் மொத்தமாகவே இவ்வளோ தான் படிக்க போகிறோம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக பிரித்து பிரித்து படிக்க போகிறோம், சரியா? ஸோ அந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்லாம் அந்த லெசனில் படிக்க போகிறோம். குறிப்பாக இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நாலு மேஜரான விஷயம் இருக்குது, அதிலிருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஓவராலாக உங்களுக்கு அந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. நம்ம அனலைசேஷன்லேயே பார்த்துருந்தோம் ஒரு ஒரு வருஷமும் ரெண்டு கொஷின் வந்து மினிமம் கேட்குறாங்கன்னு. நம்ம 2021 பார்க்கல, பட் பார்த்திங்கன்னா 2021 ரெண்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த லெசன் வந்து மினிமம் ரெண்டு கொஷின் வந்துடுது. ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் என்னால் எழுத முடியல, பட் சிலது மட்டும் நான் எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா 2021 கேட்ட ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இன்னொரு கேள்வி வேப்பர் ப்ரெஷர். அதாவது எந்தெந்த போர்ஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இதிலிருந்து, அதாவது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியிலேருந்தே என்ன வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு கொஷினுமே வந்திருக்கு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சவுடு பரவல், ஆவி அழுத்த குறைவு. இது ரெண்டு கொஷினுமே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலே கேட்டிருக்கான், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம்னு. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்கான். இதுவே வந்து 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு, 2020 கூட பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது கேஎஃப் அதாவது டிப்ரெசிங் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அது கேட்டிருக்கான். அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்கானா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷன் கேட்டிருக்கான், தமிழில் வந்து நல்லியல்பு கரைசல் பற்றி கேட்டிருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐடியல் சொல்யூஷன்லேருந்து ஒன்று கேட்டிருக்கான், அப்புறம் வந்து அசியோட்ரோபிக் ஐடியல்லேருந்து ரெண்டு கேட்டிருக்கான் இதில் 2019. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எந்தெந்த போர்ஷன்லேருந்து கேட்டிருக்கான் அப்படின்னா மேஜராக இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடியல் அண்ட் நான் ஐடியல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டைம் கான்சன்ட்ரேஷன்லையோ இல்லை சாலிபிலிட்டிலேருந்தோ கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ரெகுலர் பேட்டர்ன் பார்க்கலாம், ஒரு டைம் கேட்டதை திருப்பி கேட்குறதில்ல, மினிமம் ஒரு டைம் கேட்டதை இன்னொரு டைமில் ஒரே ஒரு டைம் தான் கேட்குறான். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் இன்னும் அவங்க டச் பண்ணவே இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கான்சன்ட்ரேஷன் அண்ட் சாலிபிலிட்டி இந்த போர்ஷன்லேருந்து கொஷின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேஜராக வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து சொல்யூஷன் லெசனில் இந்த வீக் வந்து நம்ம இந்த ஃபுல் லெசனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். இதை கொஞ்சம் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. கட்டாயம் வந்து இந்த மாதிரி ஒரு லெசனும் நீங்கள் ப்ரீ பிளான் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு தான் நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன யூனிட் பார்க்கலாம் அப்படின்றத